அனைவருக்கும் வணக்கம். நான் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் இந்துமதி. நியூட்ரிஷன் சீரீஸ் இன்னைக்கு 9-11 மாதம் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன, என்ன ஃப்ரீக்வன்சியில கொடுக்கணும், என்ன அமௌண்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் 3 meals per day நீங்க கொடுக்கணும். மீல்ஸ் அப்படிங்கும் போது பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் மீலா நீங்க கொடுக்கணும். அதாவது போன வீடியோலயே நான் சொன்ன மாதிரி பலதரப்பட்ட உணவு வகைகளை ஒரே உணவா நம்ம சமைச்சு கொடுக்கணும். அதுல 1 or 2 spoons நெய் இல்ல பட்டர் இல்ல ஆயில் சேர்த்து கொடுக்கும் போது அது ஒரு ஃபுல் பேக்கிங் நியூட்ரிஷனா குழந்தைக்கு போகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பருப்பு சாதத்துல நீங்க நெய் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா சாதத்துல இருக்க கார்போஹைட்ரேட், பருப்புல இருக்க புரோட்டீன், அந்த நெய்யில இருக்கிற அந்த ஃபேட், சோ இந்த மாதிரி மொத்தமா குழந்தைங்களுக்கு போய் சேரும். இது கூட சில காய்கறிகளை நம்ம வேக வச்சு மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே கிடைச்சிடும். 3 meals இல்லாம 1 to 2 snacks per day நீங்க கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் அப்படிங்கும் போது கடையில வாங்கக்கூடிய உணவு வகைகளை தவிர்த்துடுங்க. காய்கறிகள் பழங்களை நல்லா வேக வச்சுட்டு அதை மசிச்சு அதை ஸ்நாக்ஸா நீங்க கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க ஸ்நாக்ஸா தான் கன்சிடர் பண்ணணும். இது அது ஒரு மீலா நீங்க எடுத்துக்க முடியாது. அதுல அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால வெயிட் கெயின்க்கு அது பெருசா ஹெல்ப் பண்ணாது. பட் இந்த ஃபைபர் வந்து குழந்தைங்களுக்கு தேவை. கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணும், இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், அவங்களோட டைஜஷன் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஃப்ரூட் ஜூசஸா போட்டு கொடுக்கறத தவிர்த்துடுங்க. ஜூஸா பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் போது அதோட ஃபைபர் கண்டென்ட் டோட்டலா போயிடும். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம கொடுக்கறதே அந்த ஃபைபர் கண்டென்ட்காக தான். அந்த ஃபைபரை நம்ம எடுத்துட்டு வெறும் கேலரிஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது சுத்தமா பசி இருக்காது. அடுத்த ஒரு மீல அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது கூட நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க அப்படின்னா பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 தடவைக்கு நீங்க பால் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீடிங்க்கு 125 ml கொடுக்கற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களோட ஸ்டமக் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கும். சில குழந்தைங்க அதிகமாவும் சில குழந்தைங்க கம்மியாவும் சாப்பிடுவாங்க, அது பரவாயில்ல. கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா மேஷ் பண்ணாம கொஞ்சம் திப்பி திப்பியா இந்த டைம்ல இருக்கலாம். பட் குழந்தை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும் போது நீங்க மேஷ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஏத்திக்கலாம். 8 மாதம் முடிந்து 9 மாதம் தொடங்கும் போது ஃபிங்கர் ஃபீடிங் அவங்க நிறைய பண்ணுவாங்க. அதாவது நம்ம எது அவங்க கண் முன்னாடி இருக்கோ அதை எடுத்து அவங்க வாயில வச்சுட்டே இருப்பாங்க, மவுத்திங் நிறைய இருக்கும். சோ இதை நம்ம அவங்க சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வேக வச்சுட்டு சின்ன சின்னதா அவங்க கைகள் எடுக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி கியூப்ஸ் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க முன்னாடி அதை அவங்க எடுத்து ரொம்ப நேரம் வாயில ஊற வச்சு அவங்க பல்லி இல்லைன்னா கூட அவங்க கம்ஸ்லயே ரொம்ப நேரம் மென்னுட்டு அப்படியே முழுங்கிடுவாங்க. நல்லா வேக வைக்கணும், இது ரொம்ப முக்கியம் சோக்கிங்க ப்ரிவென்ட் பண்றதுக்காக. கடினமான பொருட்கள் கொடுக்கும் போது இல்ல கொஞ்சம் பெரிய பீஸா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தொண்டையில மாட்டிட்டு வாமிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் 1 year வரைக்கும் சால்ட் போடுறதை தவிர்த்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. 1 pinch ஆஃப் சால்ட் வேணா போட்டுக்கலாம். காரணம் வந்து அவங்களோட கிட்னிஸ் வந்து இன்னமும் அந்த ப்ரெஷர் ஆயிருக்காது. சோ அதுக்கான பேர்டனை குறைக்கிறதுக்காக நம்ம சால்ட் போடக்கூடாதுன்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் கால்சியம் அப்சர்வ் ஆகாம போயிடும், அதுக்காக சால்ட் 1 year வரைக்கும் அவாய்ட் பண்ணி. அண்ட் சுகரும் வந்து நீங்க தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்துல கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவு 2 வயது வரைக்கும் சுகர் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. லேட்டரா நம்ம வாழ்க்கையில இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் ஆகுறது இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வராம இருக்கும். ஃபார்ம்லா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல சுகர் எல்லாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பசி வராது. தேன் ஹனியும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. 1 year வரைக்கும் கண்டிப்பா ஹனி இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு டைம்ல போட்டலிசம் அப்படின்ற ஒரு நோயை வந்து ஹனி காஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு அதை செரிமானம் பண்ண முடியாம அவங்களுக்கு அதனால பிரச்சனைகள் வரும். 1 வயதுக்கு மேல இருந்து நீங்க தேன் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம், சுத்தமான தேன். இந்த டைம்ல குழந்தைங்க ஃபீடிங் பண்ணும்போது நீங்க பக்கத்துல இருந்து அப்சர்வ் பண்ணணும், சோக்கிங் வரலாம். நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க கூர்ந்து கவனிக்கணும். உணவோட தன்மையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அவங்க ஒரு 1.5 வயசு அந்த டைம்ல மென்னு சாப்பிட பழகுவாங்க. மென்னு சாப்பிடும் போது அதோட ஊட்டச்சத்து நமக்கு நிறையவே நல்லா கிடைக்கும். இந்த மிக்சியில போட்டு அடிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துடுங்க. மேஷர் வாங்கி நீங்க அதுல மேஷ் பண்ணிக்கலாம். பருப்பு மத்து இருக்கும் இல்லைங்களா, அதுல கூட நீங்க கடைஞ்சு இல்ல கையிலே கூட நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்கா இருந்தாலும் சரி இல்ல ப்ரோட்டீன் பவுடரா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துடுங்க. எப்பயாவது ஒரு எமர்ஜென்சினா நீங்க யூஸ் பண்ணிட்டு மத்த டைம்ல வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சத்து மாவு இது கூழா காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டெய்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. இப்ப நீங்க நான்வெஜ் எடுத்துப்பீங்க அப்படின்னா 8 months மேல இருந்து குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டையோட மஞ்சள் கருவை நல்லா மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி புது ஐட்டம் கொடுக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க மத்த எதையுமே புதுசா கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு புது உணவு அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு அதை ஒத்துக்காம அலர்ஜி ஆகலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக 9 மாதத்துக்கு மேல வெள்ளக்கருவையும் நீங்க நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு கூட்டி விடலாம். சிக்கன் அண்ட் மட்டன் அண்ட் ஃபிஷ் இதெல்லாம் வந்து நீங்க 9 மாதத்துக்கு மேல நல்லா வேக வச்சு நமக்கு எப்படி வேக வைப்போமோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா வேக வச்சு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பீசஸா இல்ல கொஞ்சம் மேஷ் பண்ணி கூட அவங்களுக்கு வச்சிடலாம். ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 8-10 தடவை நீங்க திருப்பி திருப்பி முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீடிங், டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க.
இந்த டைம்ல காரம் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு வயதுக்கு மேல நம்ம அவங்களுக்கு வீட்டுல சமைக்கிற அளவுக்கான ஃபுட்ட கொடுத்து பழக்கலாம். அடுத்த வீடியோல 12 மாதம் முதல் 2 வயது வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கான உணவு வகைகள் பத்தி பார்க்கலாம்.